அஷ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆன இந்த நிலையில நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல் விஷயம் தெரிய வேண்டியது என்னன்னா, எந்த ரவுண்டில் எங்களைய கூப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா, ஃபோர்த் ரவுண்டா அப்படிங்கிற குழப்பங்கள் வந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்கு. ஜென்ரலாகவே ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் மாணவர்களை கூப்பிடுவாங்க. ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டாப்பர்ஸ் அப்படிங்கிறவங்களை முதல்ல கூப்பிட்டுருவாங்க. அது ஜென்ரலாக 14,000 to 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருப்பாங்க, ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் அப்படின்னா அந்த 45,000 அந்த 15,000 ரேங்க், ஒரு 30,000 மாணவர்களை கூப்பிடுவாங்க. தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் ரவுண்டுக்கும் ஃபோர்த் ரவுண்டுக்கும் டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அதை டிவைட் பண்ணி அதில் பாதிய அல்லது ஒரு ஒரு 45% வந்து தேர்ட் ரவுண்ட்லையும் ரிமைனிங் 55% வந்து லாஸ்ட் ரவுண்ட்லையும் வந்து ஜென்ரலாக கூப்பிடுவாங்க. இதுதான் எப்பொழுதுமே உள்ள ஒரு பழக்கம். அதன்படி இந்த வருடம் வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 183.5 வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 200 183.5 வரை எடுத்த மாணவர்களுக்கு இந்த வருடம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 162.49 கட் ஆஃப் வரை எடுத்த மாணவர்களை இரண்டாவது ரவுண்டிற்கு அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 134 to 133 வரை அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 134 to 161.99 வரை தேர்ட் ரவுண்டுக்கு அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நான்காவது ரவுண்டில் மீதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும், அதாவது 77.5 to 133.99 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் நான்காவது ரவுண்டிற்கு அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல முதல் ரவுண்ட்ல வந்தாதான் எங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா சார், செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 183.5 முடிஞ்சிருது ஆனா என்னோட கட் ஆஃப் 183.25 சார் அப்படின்னா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய போயிருமானா, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு கட்டாயமா கிடைக்கும். 183.5 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் கூப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவர்கள் வரைக்கும் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களோ அதுல எல்லாம் வேகன்சியில காமிக்காது, அவ்வளவுதான் செகண்ட் ரவுண்டுக்கு. மற்றபடி நீங்க எப்படி இருந்தாலும் 183.5 எடுத்த மாணவர் சீட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்க முடியும். அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க போய் சாய்ஸ் ஃபில் பண்ணா உங்களுக்கு மொத ஆளா உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணிடுவாங்க. அதனால பின்னியும் அது ஆடட் அட்வான்டேஜ். இந்த 183.25, 183 எல்லாம் இருப்பவர்கள் நமக்கு என்ன சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு வேகன்சி லிஸ்ட் வந்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு. இம்மீடியட்டா இருக்கக்கூடிய சீட்டே உங்களுக்கு கிடைச்சிரும், அவ்வளவுதான். சோ அதனால மாணவர்களும் பெற்றோர்களும் எதற்கும் பயப்படாமல் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரலையே, செகண்ட் ரவுண்ட் தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்புக்கு ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டு ஃபீல் பண்ணாதீங்க. யூ வில் பி கால்டு ஃபார் தி கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் அந்த ரேங்கின் அடிப்படையில் அதே போல கட் ஆஃபின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சீட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎன்இஏவுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கிறப்போ 200 to 200 and 199.5 கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை சென்ற வருடத்தை கம்பேர் பண்றப்போ. ஆனால் 199.5 வரை 0.5 கட் ஆஃப் உயர்கிறது. அதே போல 196 to 192 வரை சென்ற வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே நிலையில் இருக்கிறது. 191.5 to 187 வரை 0.5 கட் ஆஃப் குறைகிறது. 186 to 180 வரை 1 கட் ஆஃப் குறைகிறது. 179 to 170 வரை 1.5 கட் ஆஃப்
குறைகிறது. ஆனால் 165 என்று வரும் பொழுது ஒரு கட் ஆஃப் தான் குறைகிறது. 160 என்று வரும் பொழுது சென்ற வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே போல் இருக்கிறது. 155 என்று வரும் பொழுது சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வருடம் 1.5 கட் ஆஃப் உயர்ந்து காணப்படுகிறது. 150 என்று வரும் பொழுது 3.5 கட் ஆஃபும், 145 என்று வரும் பொழுது 5.5 கட் ஆஃபும், 140 என்று வரும் பொழுது 8 கட் ஆஃபும், 135 என்று வரும் பொழுது 10 கட் ஆஃபும் உயர்ந்து காணப்படுகிறது. இந்த வருஷம் கடும் போட்டி நிலவுகிறது இந்த ஏரியால, இந்த கட் ஆஃப்ல. அது மட்டும் இல்லாமல் 130 என்று வரும் பொழுது 13 கட் ஆஃபும், 125 என்று வரும் பொழுது 16 கட் ஆஃபும், 120 என்று வரும் பொழுது 19.5 கட் ஆஃபும், 115 என்று வரும் பொழுது 23.5 கட் ஆஃபும், 110 என்று வரும் பொழுது சுமார் 30 கட் ஆஃப் வந்து இந்த வருடம் உயர்கிறது. இந்த வருடத்தோட அனாலிசிஸ் வந்து ஈக்குவலாக இருந்து கொஞ்சம் ஹை கட் ஆஃப்ல உயர்ந்து அதே ஹை கட் ஆஃப்ல ஈக்குவலாகி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 1.5 கட் ஆஃப் வரை குறைந்து அதற்கு பிறகு ஒரு கட் ஆஃப் குறைந்து அதுக்கப்புறம் ஈக்குவலாகி அதன் பிறகு 30 கட் ஆஃப் வரை உயர்ந்திருக்கிறது இந்த வருடத்துடைய கட் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு TNEA அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.